ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக் சுமத்து. இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, மணிமுத்தா டேமில் இருக்கேன். மணிமுத்தாரில் பார்த்தீங்கன்னா சுமார் வினாடிக்கு 5000 கனஅடிக்கு மேலே தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. டேமோட கொள்ளளவு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 118 அடி. அதில் டேம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 109 அடியை எட்டியிருக்குது. அதாவது இன்றைக்கி 18ஆம் தேதி நிலவரப்படி இங்கேருந்து போகக்கூடிய தண்ணியானது பார்த்திங்கன்னா நேரடியாக தாமிரப் பண்ணில் தான் கலக்குது. ஸோ எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி ஓட்டம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். வினாடிக்கு 5000 கனஅடிக்கு மேலே தண்ணி திறந்துட்டுருக்காங்க. டேமுக்கு அதை விட அதிகமான இன்லெட் தண்ணி வந்துட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா மணிமுத்தாருடைய ஷட்டர் பகுதி. மணிமுத்தார் வந்து 7 ஷட்டர் இருக்குது. இந்த 7 ஷட்டரில் ஒரு ஷட்டரை நம்ம நின்றுட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணீரை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது டேமோட மொத்த கொள்ளளவு பற்றி 118 அடி இதில் காட்டுறாங்க பார்த்திங்களா. இப்போதைக்கு இதில் 109 அடி தான் டேமோட வாட்டர் லெவல் இருக்குது. இன்னும் 9 அடி டேமுக்கு தேவைப்படுது. இதுதான் டேமோட மொத்த கொள்ளளவு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக கொள்ளளவு கொண்ட டேம் அப்படின்னா அது மணிமுத்தார் டேம் தான் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா 7 ஷட்டரும் பயங்கரமாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபுல் ஷட்டர்னு ஓப்பன் பண்ணலை, ஒரு 50% தான் ஷட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய நீர் தான் இப்போதைக்கு தாமிரபரணியில் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மணிமுத்தாரோட 7 ஷட்டரில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா தனியாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பனைமரம் சாஞ்சிருக்கு. அந்த சாஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் லைனில் விழுந்துட்டு, போஸ்ட் லைனில் விழுந்ததுனால பார்த்திங்கன்னா நேற்று மதியத்துலேருந்தே பவர் சப்ளை இல்லை டோட்டலாக. வைராகுளத்தில் கூட இன்னொரு குளத்தில் இருக்கும். அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி அந்த சைடு போயிடுச்சு. அந்த சைடு பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாமே வயல்கள் தான். எல்லாம் நட்ட வயல்களும் இருக்குது, சும்மா இருக்க வயல்களும் இருக்குது. வயல்கள் பூராமே தண்ணியெல்லாம் சூழ்ந்துருக்கு. ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா குளம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தடவை விவசாயம் பண்ணுறாங்களா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த கிணறு இந்த கிணறு மட்டும் தான் தருது. மற்றபடி இங்கேருந்து அவ்வளோ லாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மட்டத்துக்கு தான் இருக்குது தண்ணியோட லெவல். நிலங்க வந்துட்டு இருக்க அந்த விவசாய நிலங்களுக்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி இங்கேருந்து போகுது அப்படின்னதில். இவ்வளவும் குளத்தில் மறுகால் விழுந்து போகக்கூடிய தண்ணி தான். மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கிறதுனால நிறைய விஷ பாம்புகள் முதலைகள்லாம் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி வந்திருக்கு. நம்ம தானைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்க்கன்குளம் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முதல்ல போயிட்டுருக்கு. அதை இப்போ வீடியோ எடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வாயை திறந்துட்டு போயிட்டுருக்க மாதிரி. அதை மாதிரி இன்னொரு இடத்துலையுமே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வயக்காட்டில் முதல்ல படுத்துருக்குது. அது தண்ணிக்குள்ளே போகுது மக்கள் சவுண்டு கேட்டு. நம்ம களக்காடு முண்டந்துறையில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு. அந்த இடத்துலையுமே அங்கேயும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காட்டு யானைகள் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அந்த மழை நீரில் குளித்து எப்படி முங்கி குளிக்கின்றதையும் பாருங்கள்.